எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் கண் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க சைட் விசிட் போகிறதுக்கு எப்படி பாஸ் அப்ளை பண்ணலாம்றது பார்க்கலாம் ஸோ நீங்கள் வெப்சைட் குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி வரும் நம்ம அட்ரெஸை க்ளிக் பண்ணிக்கலாம் இதில் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற நம்பரையும் டைப் பண்ணிக்கானு சின் ஓடிபி கொடுங்க உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியில் லாக்இன் பண்ணுங்கள் ஒரு மூணு கேட்டகரி வரும் அதில் வந்து தனி நபர் அப்புறம் விமான வழி அதுக்கப்புறம் தொழில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தனிநபர் என்னன்றது பார்க்கலாம் இது வந்து நமக்கு தேவைப்படாது ஏதாவது எமர்ஜென்சி சர்வீஸ் இருக்கவங்க மட்டும்தான் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேரேஜ் மெடிக்கல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கவங்க அதுக்கு உள்ளே போகலாம் நமக்கு இது தேவைப்படாது அதே மாதிரி தனிநபர் விமான வழி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரதும் அதுவும் நமக்கு தேவைப்படாது நமக்கு வந்து தொழில் நிறுவனங்கள் வேணும் ஸோ அதில் வித்தின் தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கங்க செலக்ட் ஃபஸ்ட்டு இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனி எம்ப்ளாயீஸ் எல்லாம் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க தான் பண்ணணும் அவங்க மட்டும்தான் அலோ பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பரான ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் காட்டினா அலோவ் பண்ணுறாங்க மற்ற எல்லாரையும் வந்து வான் பண்ணுறாங்க இன்னும் தெரிஞ்சுங்க ஸோ இதில் போய் இதில் கேட்குற எல்லாமே ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்ஏ கிளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து கம்பெனி நேம் அப்புறம் கம்பெனிக்குன்னு இருக்கக்கூடிய பேன் கார்டு அந்த மாதிரி அதில் இருக்க என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வாங்க நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நெக்ஸ்ட் கொடுங்க நான் இதில் வந்து என்னுடைய இதில் ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணி இருக்கேன் அது காட்டும் இதில் என்னென்ன இருக்குன்றது விளாடி பார்த்துக்கோங்க உங்களோடய ஐடி ப்ரூஃப் உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதோடைய ஃபைலை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் மினிமம் ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை அப்லோட் பண்ணும்போது மேக்சிமமாக இருந்தால் அக்செப்ட் பண்ணாது ஸோ நான் என்னுடைய இது வந்து நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பேன் அந்த ஆட்டோ ஃபில் எல்லாமே காட்டிடுச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எத்தனை எம்ப்ளாயீஸ்னு கேட்கும் ஸோ நான் ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று கொடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து வெஹிக்கல் கவுண்ட் என்ன எத்தனை பைக்குன்னு கேட்கும் ஸோ நான் வந்து ஒரே ஒரு பைக் மட்டும் ஒன்று கொடுத்துக்குறேன் கொடுத்துக்கிறேன் இதில் பஸ்ஸு வேன் இன்னோவா எல்லாமே இருக்குது நான் ஒரே ஒரு பைக் மட்டும் கொடுத்துக்கிறேன் வெஹிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வண்டி நம்பர் கேட்கும் ஸோ என்னுடைய வண்டி நம்பரை நான் வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ முடிஞ்சிருச்சு ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒரு ஆடி பார்த்துக்கோங்க எம்ப்ளாயீஸ் வந்து அலோவ்டு கிடையாது மேனேஜிங் டைரக்டர்ஸ் அவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க ஸோ ப்ராப்பரான ஒரு ஐடி ப்ரூஃப் எல்லாமே கையில் எடுத்துகிட்டு போங்க வேறு எதுக்காகவும் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாதீங்க ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வாங்கிட்டேன் அதனால் இப்போ சப்மிட் கொடுக்கல ஸோ எல்லாம் லாக்டவுனில் சேஃபாக இருங்க நன்றி